வணக்கம் நான் டாக்டர் அருண்குமார் பேசுகிறேன் இந்த வருஷத்தோட இப்போதைய ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பன்றி காய்ச்சல் ஸோ இந்த பன்றி காய்ச்சல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இப்போ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த வீடியோவில் இருக்கிற விஷயம் பற்றி ரெண்டே ரெண்டு வார்த்தை இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் எதுவுமே தெரிஞ்சிக்கலனாலும் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் பன்றி காய்ச்சல் அப்படிங்கிற பேரே இப்போ கிடையாது இது இப்போ சாதாரண சீசனல் ஃப்ளூ வருஷம் மழைக்காலத்தில் வர ஃப்ளூ காய்ச்சலாக தான் இதை இப்போ வந்து வகைப்படுத்தியிருக்காங்க ரெண்டாவது எல்லா மக்களும் ரொம்ப பீதியாகிற அளவுக்கோ இல்லை பன்றி காய்ச்சல் வந்த இடத்துலேருந்து பயந்து ஓடுறதுக்கோ இது அந்த அளவுக்கு மோசமான வியாதி கிடையாது இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் ஒவ்வொரு ஊராக இந்த பன்றிக் காய்ச்சல் பரவறதாக இப்போ நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் வந்து நினைக்கலாம் என்னடா அது ஆகுனா பன்றி காய்ச்சல் பறவைக்காய்ச்சல் எலிக்காய்ச்சல் ஏதாவது ஒரு காய்ச்சல் பேர் சொல்லி பீதி கிளப்பிட்டுருக்கானுங்களே அப்படின்னு நீங்கள் புலம்புறது எனக்கு கேட்குது உண்மையாக பயப்படுற அளவுக்கு இது பிரச்சனையா இது எப்படி தடுக்கலாம் இது வந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் அறிவுபூர்வமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக புதுசாக ஒரு பேரில் வியாதி வந்தாலே எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் உண்மையாலுமே இப்படி ஒரு வியாதி இருக்கா இல்லைதாவது ஹாஸ்பிட்டல்லாம் கொஞ்சம் கல்லா கட்டுறதுக்காக இப்படி ஏதாவது ஒன்று கிளைப்புடுறானுங்களா அப்பப்போ ரெண்டு வருஷத்துக்கு இருக்க அப்படின்னு ஒரு டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும் இது என்ன பன்றிக் காய்ச்சல் இது வந்து நம்ம ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ளூங்கிறது ஒன்றும் இல்லைங்க இந்த வருஷ வருஷம் மழை காலத்தில் நம்ம எல்லாத்துக்கும் சளி இருமல் காய்ச்சல் வரும் இல்லையா காமன் கோல்டுன்னு சொல்லுவோம் அது வந்து இந்த அடினோ வைரஸ் ரைனோ வைரஸ் அப்படிங்கிற சில வைரஸுகள்னால வரும் அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சா அப்படின்னு ஒரு வகை வைரஸ் இருக்குது அதனால் வர வியாதி பேர் தான் ஃப்ளூ அப்படிங்கிற காய்ச்சல் சரி திடீர்னு எதுக்கு இந்த பன்றி காய்ச்சல்னு பேர் இந்த காலங்காலமாக புயல் மலைலாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ திடீர்னு ஒரு நாலஞ்சு வருஷமாக நாம் தானே புயல் வறுதா புயல் ஓக்கி புயல் அப்படின்னு நம்ம பேர் வைக்கலையா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது இது ஒன்றும் புது வைரஸ்லாம் ஒன்றும் கிடையாது நான் சொன்ன இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸில் பல வகைகள் இருக்குங்க ஏ பிசி அப்புறம் யுவன் சமீபத்தில் டி அப்படின்னு கூட ஒன்று வகை கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் இந்த ஏ வைரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சளி காய்ச்சலே கொஞ்சம் தீவிர அதிகமான நோயை வந்து ஏற்படுத்தும் இதில் வந்து ரெண்டு வகையான முக்கியமான ப்ரோட்டீன் ஆன்டிஜன் இருக்குது ஹீமக்ளூட்டினின் ஃபேக்டர்னு சொல்லுவோம் இல்லை நியூரம்டேஸ் ஃபேக்டர்னு சொல்லுவோம் இதை ரெண்டை வச்சு நிறையா வகை வகையாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸை வந்து பிரிக்கலாம் இதில் பெரும்பாலான வைரஸ் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண சீசனல் ஃப்ளூவாக தான் வரும் அதாவது வருஷ வருஷம் வர மழை காலத்தில் வர சளி காய்ச்சல் சில வகைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ உலகம் ஃபுல்லாக பரவி கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாஸ்தி ஏற்படுத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஹெச் ஒன் என் ஒன் அப்படிங்கிற வகை வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு காசு பண்ணி இந்த முதல் உலக போருக்கு பிறகு ஐரோப்பாவில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஹெச் டூ என் டூ அப்படிங்கிற வகை வந்து ஏஷியன் ஃப்ளூ காஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்து அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஹெச் த்ரீ என் டூ அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்புறம் ஈவன் ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் கூட பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ஃபைவ் என் ஒன் வந்துச்சு இதில் இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்த ஹெச் ஒன் என் ஒன் அப்படிங்கிற வைரஸ் தான் வந்து நம்ம பன்றிக் காய்ச்சல்னு பொதுவாக சொல்கிறோம் இது ஏன் பன்றி காய்ச்சல்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போது இது நார்மலாக வந்து பன்றிகளுக்கு மட்டுமே பரவக்கூடிய இது வைரஸ் பட் சில சமயம் அதில் சில மியூட்டேஷன் ஆகி பன்றிகளுக்கு மட்டுமே பரவக்கூடிய நோய் வந்து மனுஷங்களுக்கும் பரவ ஆரம்பிக்குது இதுதான் பன்றி காய்ச்சலோட மூல பெயர் ஆனால் அதுக்கு பிறகு பன்றிகளுக்கோ மனுஷங்களுக்கோ எந்த சம்மந்தமும் இல்லை ஈவன் வந்து ஒருத்தர் இப்போ இந்த பன்றிக் கறி சாப்பிட்றதுனாலையோ இல்லை பக்கத்தில் நாலு பன்றிகள் இருக்கிறதுனாலையோ இந்த நோய் வந்து ஒருத்தர் கிட்டேருந்து மனுஷங்களுக்கு பரவ போகிறது கிடையாது இது மனுஷங்கள்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கு மட்டுமே பரவக்கூடிய நோய் ஃப்ளூ காய்ச்சல்ங்கிறது வருஷம் வருஷம் பரவுறதுன்னு இப்போ தான் சொன்னேன் அப்புறம் எதுக்கு இந்த திடீர்னு ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பெரிய பெரிய பீதி அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஃபஸ்ட்டு மெக்சிகோலையும் அமெரிக்காலையும் வந்தது இந்த ஹெச் ஒன் என் ஒன் வகை ஃப்ளூ காய்ச்சல் அப்படின்னு தெரிஞ்சுது இந்த ஹெச் ஒன் என் ஒன் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஐரோப்பாவில் ஏகப்பட்ட பேரை பாதிச்சு பயங்கர உயிர்களை வந்து காவு வாங்குச்சு மறுபடியும் அந்த ஹெச் ஒன் என் ஒன் வைரஸை பார்த்தோன்னே உலக சுகாதார நிறுவனம் ரொம்ப பதறி போயிடுச்சு சரி மறுபடியும் இதே மாதிரி உலகம் ஃபுல்லாக இந்த ஹெச் என் ஒன் பரவி முன்னாடி நூறு வருஷம் முன்னாடி நடந்த மாதிரி பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு நினச்சி டெரர் ஆயிடுச்சு உடனடியாக லெவல் சிக்ஸ் பேண்டமிக் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஐம்பது வருஷம் கழித்து உலகம் ஃபுல்லாக ஒரு நோய் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு ஒரு ரெட் அலர்ட் வந்து விட்டுட்டாங்க லெவல் சிக்ஸ்னால் செத்தாண்டா சேகர் அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவல் பிரச்சனை அப்போ நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்தில் நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஹவுஸ் சர்ஜன் போஸ்ட்டில் இருந்தேன் திடீர்னு இந்த வெளிநாட்டிலேருந்து இந்த வைரஸை தொத்திட்டு யாராவது மக்கள் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால நம்ம நாட்டை காப்பாற்றணுன்னு எங்களை மாதிரி நாளை ஏமாந்த சோனகிரிகளை வந்து எங்கள் காலேஜ்லேருந்து ஏர்போர்ட் போஸ்டிங்கில் போட்டுவிட்டாங்க பொதுவாக அந்த டைமில் வந்து ஹாஸ்பிட்டல் போஸ்டிங் தான் போயிட்ருப்போம் பட் எவனோ ஒருத்தன் ஏர்போர்ட் போஸ்டிங் போனால் நம்மலாம் வந்து நயன்தாராக பார்க்கலாம் ஹீரோ ஹீரோயின்லாம் பார்க்கலாம்னு எவனோ கிளப்பி விட்டதுனால நாங்கள் போய் அங்கே போய் வசையாக வந்து மாட்டிக்கிட்டோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேலை என்னென்னா எல்லா இன்டர்நேஷ்னல் டெர்மினஸில் உட்காந்துருப்போம் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸில் வர ஒவ்வொரு பேசஞ்சரையும் காய்ச்சல் இருக்கா சளி இருக்கான்னு செக் பண்ணி கிளியரன்ஸ் கொடுத்து அனுப்புறது தான் எங்கள் வேலை ஒரு ஏதாவது காய்ச்சல் சளி ஏதாவது அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்கள குவாரண்டைன் பண்ணுவோம் தனியாக ஒரு மருத்துவமனையில் வச்சு அவங்களுக்கு டெஸ்ட்டெலாம் பண்ணி இந்த ஹெச் ஒன் என் ஒன் காய்ச்சல் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சரியான பிறகுதான் அவங்கள வந்து நாட்டுக்குள்ளேயே வந்து அனுமதிப்போம் இதுதான் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நம்ம அரசு வந்து கஷ்டப்பட்டு இதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுச்சு இதே மாதிரி உலகம் ஃபுல்லாக நிறையா நாடுகளில் இந்த மெக்சிகோ அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள்லேருந்து வர எல்லா ட்ராவலர்ஸையும் பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க சரி இவ்வளோ தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தமே சரி இப்போது என்னாச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து அடுத்த ஆறு மாதம் ஒரு வருஷத்துலேயே கிட்டத்தட்ட உலகம் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் இந்த ஹெச் ஒன் பரவிடுச்சு பரவிருச்சு ஏன் இது வந்து காற்றுல பரவற வைரஸுங்க ஒரு அளவுக்கு மேலே காற்றுல பரவ நோயெலாம் வந்து கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் என்ன தான் அரசு நடவடிக்கை எடுத்தாலும் ரொம்ப வந்து சிரமம் அதனால் இதை கட்டுப்படுத்த முடியாமல் போயிடுச்சு நாங்களும் ஹீரோயின் பார்க்கலாம்னு ஏமாந்து பன்றி காய்ச்சல் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கிளம்பி ஏர்போர்ட் டியூட்டிக்கு போயிட்டோம் ஒரு மாதம் எந்த ஹீரோயினையும் பார்க்கல நல்லா பெண்டுகளது தான் எங்களுக்கு மிச்சம் ராத்திரி பகலு ஒரே ஒரு நல்ல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இது அந்த அளவுக்கு பேரழிவே கொடுக்கல இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் நூறு பேர்த்துக்கு வந்துச்சுன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் வந்து இறந்து போயிடுவாங்க பட் இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்த ஹெச் ஒன் என் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் தான் கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட்டு அதாவது மிக குறைவான மக்களுக்கு தான் வந்துட்டு சீரியஸ் வியாதிகள் வரும் அதுலேயும் மிக குறைவான மக்கள் தான் வந்து இறந்து போவாங்க நாளடைவில் இது என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த ஹெச் ஒன் என் ஒன்னோட கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட்டும் நார்மலாக சீசனில் வர ஃப்ளூ காய்ச்சல் சொல்கிறாங்க இல்லைங்களா அதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் தெரிய வந்துச்சு இதனால் ரெண்டாயிரத்து ஒம்போதில் லெவல் சிக்ஸ் பேண்டமிக் அலர்ட் வித்த உலக சுகாதார நிறுவனம் ஒரு வருஷத்துலேயே அதோடய வீரியம் குறைவு அப்படின்னு தெரிஞ்சோன்னே இந்த அறிவிப்பை வந்து விளக்கிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே போஸ்ட் பேண்டமிக் ஃப்ளூ அப்படின்னு மாற்றி சீசனல் ஃப்ளூ அப்படின்னு மாற்றிடுச்சு இப்போ நம்ம சமீபத்தில் நம்ம ஊரில் ரெட் அலர்ட் அப்படின்னு விட்டு எல்லாம் மழை புயல் வருதுன்னு சொல்லி கடைசியாக நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சுங்களே அதே மாதிரி தான் இந்த எனவே பன்றிக் காய்ச்சல் அப்படின்ன உடனே நீங்கள் வந்து யாருமே வந்து டெரராக தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருந்தே உலக சுகாதார நிறுவனமும் இந்திய அரசும் இதை வந்து ஹெச் ஒன் எண் ஒன் பன்றிக் காய்ச்சல்கிற பேர்லாம் தூக்கிட்டு சாதாரண சீசனல் ஃப்ளூன்னு மாற்றிட்டாங்க இது வருஷ வருஷம் வரும் மழை காலத்தில் வரும் ஹெச் ஒன் என் ஒன் கூட வேறு ஹெச் த்ரீ என் டூ வேறு வகை வைரஸுகளும் சேர்ந்து சாதாரண சளி காய்ச்சல் வரும் ஸோ இது மற்ற சளி காய்ச்சல் மாதிரி தான் என்னென்னா ஒரு சில குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு மட்டும் கொஞ்சம் சில தீவிர பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப டெரர் ஆகி பீதி அடைய தேவையில்லை மீடியாக்களும் இதை பன்றி காய்ச்சல் அப்படி இப்படின்னு பயங்கரமாக இதை மிகைப்படுத்தி மக்களை வந்து பயமுறுத்தி பீதியை கிளப்புறத முதல்ல வந்து நிறுத்தணும் அதே மாதிரி இது சீசனல் ஃப்ளூன்னு கிளாஸிஃபை பண்ணி அஞ்சு வருஷம் ஆன பிறகும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐசோலேஷன் வார்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த என் நைன்டி ஃபைவ் மாஸ்க்கு நிலாக்கு போகிற மாதிரி பயங்கரமாக சூட்டு அதெல்லாம் போட்டு ஒரு மக்களை பயமுறுத்துறது வந்து இன்னும் தேவையாங்கிறது எனக்கு தெரியல இது ஒரு நார்மலான ஃப்ளூ மாதிரியே ட்ரீட் பண்ணினா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இந்த காய்ச்சல் பற்றி கதையெல்லாம் பார்த்தோம் இதோட அறிகுறிகள் என்ன இதுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும் இந்த நோய் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் தினம் தினம் நீங்கள் டிவி பேப்பரில் பார்க்குற மாதிரி கர்ப்பிணி பெண் பன்றிக் காய்ச்சலால் உயிரிழப்பு ஐந்து வயது குழந்தை பன்றிக் காய்ச்சலால் உயிரிழப்பு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் பார்த்து நீங்கள் டெரராக தேவையில்லை நான் சொன்ன மாதிரி நூறு பேருக்கு இந்த பன்றிக் காய்ச்சல் வந்துச்சுன்னா தொண்ணூற்றொம்பது பேர்த்துக்கு வந்தது பன்றிக் காய்ச்சல்னே தெரியாது சாதாரண சளி இருமல் மாதிரி வந்து சரியாக போயிடும் இவங்களை வந்து நம்ம கேட்டகிரி ஏ அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண காய்ச்சல் தலைவலி சளி இருமல் தொண்டை எரிச்சல் மூக்கடைப்பு அப்புறம் வந்து தீவிர உடல் வலி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஒரு வாந்தி இல்லை லூஸ் மோஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் இவங்களுக்கு எந்த விதமான பன்றிக்காய்ச்சலோட டெஸ்ட்டு தேவையில்லை மேபி அவங்களுக்கு எச்சோடனும் கூட இருக்கலாம் பட் எந்த டெஸ்ட்டும் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது இவங்களுக்கு எந்த ஓசல் டேம் இவர்னு சொல்கிற இந்த பன்றிக்காய்ச்சலுக்கான காய்ச்சலுக்கான மருந்து இவங்களுக்கு தேவையே கிடையாது ஈவன் பெருசாக ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் கூட தேவைப்படாது இது ஜஸ்ட்டு ஒருக்க மருத்துவர்கிட்ட காமிச்சு தீவிர அறிகுறிகள் இருக்கான்னு ஒருக்க செக் பண்ணிட்டிங்கன்னா போதும் சாதாரண பேராசட்டமால் சளி மருந்தே போதுமானது நல்லா வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணி நல்லா குடிங்க ஏதாவது நல்லா மிளகு ரசம் மூலிகை கஷாயம் ஏதாவது ஒரு சிக்கன் சூப்பு ஏதாவது சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அஞ்சாறு நாளில் தானாக சரி ஆயிடும் ஜம்முன்னு சரியாயிடலாம் ரெண்டாவது கேட்டகிரி பி அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேட்டகிரி பி இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே சொன்ன அறிகுறிகளோடு சேர்ந்து ரொம்ப அதிக காய்ச்சல் அதிக டயர்ட்னஸ் அதிக வாந்தி உடல் சோர்வு ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் சிலருக்கு வந்து சாதாரண அறிகுறிகள் இருந்தால் கூட சிலர் ஹை ரிஸ்க் கேட்டகிரியில் வருவாங்க அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் இயற்கையிலே குறைவான மக்கள் அவங்களாம் யார் ரொம்ப சின்ன குழந்தைகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள்லேயே இருதய பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை வீசிங் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற குழந்தைகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி மே வயசுக்கு மேலே இருக்கிற வயதானவர்கள் அப்புறம் முக்கியமாக வந்து கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் இந்த டயாபட்டிஸ் சர்க்கரை நோய் அப்புறம் வந்து இருதய கோளாறு சிறுநீரக கோளாறு கல்லீரல் கோளாறு இந்த மாதிரி கோளாறுகள் இருக்கிற பெரியவங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து சாதாரண சளி இருமல் மாதிரி வந்தாலும் இவங்களுக்கு இந்த ஹெச்ஓன் என் கொஞ்சம் தீவிர பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் இவங்களை கொஞ்சம் கேட்டகிரி பி அப்படின்னு சொல்கிறோம் இவங்களுக்கும் பெருசாக டெஸ்டிங்லாம் எதுவும் தேவையில்லை பட் இந்த கேட்டகிரிக்கு அந்த பன்றிக்காய்ச்சலுக்கான காய்ச்சலுக்கான மருந்து வந்து ஒரு அஞ்சு நாள் கொடுத்துக்கிறது வந்து நல்லது உங்கள் மருத்துவர் வந்து கொடுப்பாரு எடுத்துக்கலாம் பட் இவங்களும் ரொம்ப பயப்பட வேண்டிய தேவையில்லை கொஞ்சம் உஷாராக இருந்தால் வந்து போதுமானது ரொம்ப டயர்ட்னஸ்ஸோ இல்லை அது மாதிரி இருந்தால் மட்டும் சிலருக்கு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் அட்மிஷன் தேவைப்படலாம் தான் கேட்டகிரி சி அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுக்கு தான் இந்த பன்றிக் காய்ச்சலோட தீவிர அறிகுறிகள் வரும் அதாவது வைரல் நிமோனியா காய்ச்சல் வரலாம் அதாவது தீவிர நெஞ்சுச்சளி செகண்டரி பேக்டீரியல் நிமோனியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்டீரியா தாக்கம் ஏற்படலாம் ஏஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் நீர் கோர்த்துட்டு தீவிர மூச்சு திணறல் வந்து ஏற்படலாம் அப்புறம் வந்து பிபி குறைவு அப்புறம் வந்து பல்ஸ் குறைவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவன் இருதய கோளாறு பலவீனம் மயோகாடைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த சி மக்களுக்கு ஏற்படும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு இந்த மாதிரி மூச்சுத்திணறல் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் இமீடியட்டாக இவங்களுக்கு வந்து இந்த பன்றிக் காய்ச்சலுக்கு தேவையான டெஸ்ட்டு கம்பல்சரி எடுக்கணும் இவங்களுக்கு அறிகுறிகள் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளார இந்த ஓசல் டேமர் மருந்து வந்து ஆரம்பிக்கணும் லேட்டாக ஆரம்பித்தாலும் பெருசாக வந்து பிரயோஜனம் இருக்கிறது கிடையாது அப்புறம் மற்ற சப்போர்ட்டிவ் மெடிக்கேஷன்ஸ் வேறு பேக்டீரியா கிருமி தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து இவங்களுக்கு தேவைப்படும் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நிறைய பேர்த்துக்கு இந்த ஏஆர்டிஎஸ்னு சொல்கிற தீவிர மூச்சு திணறல் ஏற்படலாம் அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் செயற்கை சுவாசம்னு சொல்கிற வெண்டிலேட்டரோட உதவி தேவைப்படலாம் இத்தனை விஷயங்கள் பண்ணினாலும் இந்த கேட்டகிரி சி நோயாளிகளை தான் வந்து நாம் சில சமயம் வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுது ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த கேட்டகிரி சி மக்கள் ஆக்சுவலாக ரொம்ப குறைவு ஒரு பத்தாயிரம் பேத்துக்கு பன்றிக் காய்ச்சல் வருது அப்படின்னா ஒரு நூறு பேர்த்துக்கு தான் இந்த தீவிர அறிகுறிகள்லாம் இருக்கும் அதுலேயும் ஒரு ஐந்துலேருந்து பத்து பேர் தான் வந்து இறப்பு அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை வந்து ஜாஸ்தியாகும் ஆனால் ஏன் டிவியில் பண்டிகாய்ச்சல் வர எல்லாருமே நிறைய பேர் இறந்து போகிற மாதிரி ஏன் தெரியுதுனா நான் சொன்ன இந்த தொண்ணூத்தொம்பது சதவீதம் கேட்டகரி ஏ மக்களுக்கு சாதாரண சளி காய்ச்சல் மாதிரி வந்து சரியாக போயிருக்கும் நம்ம எந்த டெஸ்ட்டும் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ அவங்களுக்குலாம் பண்டிகாய்ச்சல் வந்ததுன்னே அவங்களுக்கு வந்து ஐடியா இருக்காது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீவிர அறிகுறிகள் இருக்கிறவங்களுக்கு மட்டும் டெஸ்ட் பண்ணுறதுனால பாசிட்டிவ் வரல ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் மக்கள் இறந்து போகிற மாதிரி நமக்கு தெரியுது ஆனால் உண்மை அது கிடையாது உங்களுக்கு எனக்கு ஏகப்பட்ட பேத்துக்கு இந்த பன்றி காய்ச்சல் நார்மலாக வந்து சரியாக போய் நம்ம இயற்கையிலேயே நோய் சக்தி வந்திருக்கோம் அதனால் நீங்கள் யாரும் பீதி அடைய தேவையில்லை என்னுடைய அனுபவத்தில் கூட இந்த லாஸ்ட்டு மூணு வருஷத்தில் ஒரு கணிசமாக இந்த ஹெச் ஒன் பாசிட்டிவ் பேஷண்ட் அதாவது குழந்தைகளை வந்து நான் பார்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு ஆறு மாத குழந்தையிலேருந்து பெரிய குழந்தைகள் வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருக்கோம் அவங்க ஃபேமிலியில் அப்பா அம்மாவுக்கு நிறைய பேருக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு பட் கிட்டத்தட்ட எல்லா குழந்தைகளும் இன்க்ளூடிங் அந்த ஆறு மாத குழந்தை உட்பட எல்லாம் ஆரோக்கியமாக நார்மல் சளி காய்ச்சல் மாதிரி நல்லா விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க அதிகபட்சம் ஒரு மூணு நாலு நாள் இருமல் சளி தான் இருந்துச்சு பெரிய பயப்பை கொடுக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே நடக்கல ஒரு ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதோடய தாக்கம் ஜாஸ்தி இருந்து கொஞ்சம் பேக்டீரியல் நிமோனியா வந்து கொஞ்சம் நுரையீரலில் சீல் கட்டி கொஞ்சம் வென்டிலேட்டர்லாம் வச்சு இல்லை ஐசியுலாம் வச்சு கொஞ்சம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி சரி பண்ணுற அளவுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாச்சு காப்பாற்றணும் அந்த குழந்தைய பட் கிட்டத்தட்ட மற்ற எல்லா குழந்தைகளுமே நார்மலான சளி காய்ச்சல் மாதிரி வந்து சரியாக போயிட்டாங்க ஸோ பயம் பீதி வேண்டாம் மக்களே இந்த பன்றி காய்ச்சல் நாம் நினைக்கிற அளவுக்கு இது ஒரு உயிர்கொல்லி நோயாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வந்தால் நூறு பேர்த்தில் இருபது பேர் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தால் இந்நேரம் பாதி உலகமே வந்து காணாமல் போயிருக்குங்க மேப்பில் இருந்து பட் அப்படிலாம் நடக்கலை இதோட வீரியம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வந்து அதிகம் கிடையாது பட் எங்கள் ஊரில் ஒரு சீனியர் மருத்துவர் சொல்லுவார் அதாவது இந்த மாதிரி காய்ச்சல்களுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை பீதி அடைய தேவையில்லை ஆனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நான் என்னென்ன தீவிர அறிகுறிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தீவிர அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் மருத்துவ உதவியை இமீடியட்டாக எவ்வளோ ஏர்லியராக முடியுமோ அதை நாடினா வந்து போதும் பிரச்சனைகள் இல்லாமல் சரியாயிடலாம் சரி இந்த பன்றி காய்ச்சல் வராமல் அல்லது பரவாமல் தடுக்கிறதுக்கு வழி இருக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பன்றிக் காய்ச்சல் பரவுறது ரெண்டே வழிதான் ஒன்று பன்றிக்காய்ச்சல் காய்ச்சல் இருக்கிற ஒருத்தர் தும்மும்போது அல்லது இருக்கும்போது அந்த காற்றுல அந்த நீர் துகள்கள் வைரஸை எடுத்துகிட்டு காற்றுல பரவும் அது எழுத்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ட்ராப்லெட்ஸ் மூலமாக இது பரவலாம் பட் இது வந்து இருபது பர்சன்ட் தான் மிச்சம் எண்பது பர்சென்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பண்டிக் காய்ச்சல் இருக்கிற ஒருத்தர் ஏதோ ஒரு மூக்கில் கை வைக்கிறாங்க அப்புறம் ஏதோ ஒரு சோஃபாவில் கை வைப்பாங்க சே சேரில் கை வைப்பாங்க எங்கேயாவது கிளம்பி போயிடுவாங்க அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த சோஃபாவில் இன்னொருத்தர் கை வைப்பார் அவர் அவருக்கே தெரியாமல் மூக்கில் கை வைப்பார் அந்த கிருமி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இதை ஃபோமைட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம் ஆராய்ச்சிகள் படி இது தான் எண்பது பர்சன்ட் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு ஸோ அப்போ தடுக்கிறதுக்கு என்ன வழி அதே பழைய கதை தான் தும்மும்போது இரும்பும்போது மூக்கில் கரிச்சி ஃபுல்லாக துண்டு வச்சுட்டு இல்லை அந்த பக்கம் திரும்பி தும்மணும் ரெண்டாவது அடிக்கடி சோப் போட்டு கை கழுவிட்டே இருக்கணும் ஸோ இது உங்களுக்கு இருந்தால் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் நீங்கள் எங்கெங்கேயோ போய் சோஃபா அங்கங்கே எங்கேயோ கை வைப்பீங்க தேட்டருக்கு போவீங்க பொது இடங்களுக்கு போவீங்க அந்த அந்த சோஃபா சேர்லாம் எங்கே வேணாலும் இந்த வைரஸ்கள் இருக்கலாம் ஸோ அடிக்கடி கை கழுவிட்டு இருந்தாவே போதும் இந்த ஃபோமை ட்ரான்ஸ்ஃபரை நம்ம நல்லாவே வந்து தடுக்க முடியும் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் சினிமா தேட்டர்கள் இந்த கல்யாண மண்டபங்கள் இந்த மாதிரி பொது இடங்களில் அடிக்கடி தரைகளை அப்புறம் இந்த சேர் இதெல்லாம் வந்து அடிக்கடி சுத்தமாக பண்ணிகிட்டு இருந்தாவே வந்து போதுமானது இந்த சிறு குழந்தைகள் இந்த முன்னாடி சொன்ன இந்த ஹைரிஸ்க் மக்கள் இவங்களெல்லாம் இந்த மாதிரி சீசனில் ரொம்ப சும்மா கல்யாணம் காது குத்துன்னு விசேஷங்களுக்கு இல்லை நிறையா மக்கள் கூடுற இடத்துக்கு கொஞ்சம் கூட்டிகிட்டு போகாமல் இருந்தாலே இந்த மாதிரி காய்ச்சல்கள் வராமல் நம்ம தடுக்க முடியும் இதுக்கு தடுப்பூசி இருக்கா இதுக்கு தடுப்பூசி இருக்குது ஆனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும்லாம் போட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சிலர் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் அதாவது இந்த மருத்துவ பணியாளர்கள் நாங்கள் நர்ஸுகள் அப்புறம் இந்த மருத்துவத்துறையில் இருக்கிற பணியாளர்கள் இவங்க நிறைய பேஷண்ட்டை பார்க்குறனால இந்த ரிஸ்க் இருக்கிறனால நாங்களாம் வந்து போட்டுட்ருக்கோம் அப்புறம் நான் சொன்ன இந்த ரிஸ்க் கேட்டகரி இந்த முன்னாடி சொன்னேன்லையா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மக்கள் எல்லோரும் ஒரு தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லது ரெண்டாவது ரொம்ப சின்ன குழந்தைகள் சிறு குழந்தைகள் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைகள் தேவைப்பட்டால் இந்த தடுப்பூசி போட்டுக்கலாம் பட் ஆரோக்கியமாக இருக்கிற எல்லோரும் இந்த தடுப்பூசி பயந்து போய் போட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பலருக்கு உங்களுக்கே தெரியாமல் இயற்கையாகவே இந்த மயில் சளி காய்ச்சல் மாதிரி வந்து இந்த ஹெச் ஒன் என் ஒன் காய்ச்சலுக்கான சக்தி உங்களுக்கு இயற்கையாகவே வந்திருக்கலாம் அவ்வளோதான் மக்களே பன்றி காய்ச்சல் இல்லை இல்லை சீசனல் ஃப்ளூ காய்ச்சல் ஸோ வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் வீண் பீதி பயம் தேவையில்லை அரசும் வந்து இந்த தீவிர அறிகுறிகள் இருக்கிற மக்களை குணப்படுத்துறதுக்கு தேவையான முயற்சிகள் வந்து எடுத்துகிட்ருக்கு இருக்கு கவனமாக இருங்க பிரச்சனை வந்தால் ஆரம்ப நிலையிலேயே அதுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் எடுத்துக்குங்க இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி ஒரு தொண்ணூத்தொம்பது சதவீத மக்களுக்கு தானாக சளிக்காய்ச்சல் மாதிரி வந்து சரியாக போயிடும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அடைய தேவையில்லை நன்றி